இருந்தே நம்மளுக்கு எல்லாருக்குமே கார்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பென்ஸ் மாதிரியான லக்ஸரியஸ் கார் மேல மோகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு பென்ஸ் கம்பெனியில் ஜாப் இருந்தும் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா தான் இருக்கும் அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாரு வெல்கம் கபிலன் குமார் எஸ் இட் டைம் விஷ் பென்சில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்குலாம் தரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமாக வீடியோ எடுக்கிறக்க நேரம் இல்லாமல் இப்போ தான் எடுத்து இது ஒன்று எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ஓப்பனிங் அத்த கிட்டே கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னும் அங்கே ஆள் வந்து ரெக்ரூட் ஆகலை அதனால பிரச்சனை இல்லை நம்ம இந்த ஜாப்புக்கு போகலாம் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை எந்த இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் இதுக்கு போகலாம் அல்லது இனி டிகிரி இருந்தாலும் இந்த வேலைக்கு போகலாம் இது என்ன வேலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த ஒர்க் லொக்கேஷன் பென்ஸில் தான் உங்களுக்கு ஒர்க்கு இந்த பென்ஸில் உங்களுடைய ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து இருக்கும் இதுக்கு மினிமம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும் ஓகே என்ன வேலை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி மக்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை ஆனால் பிடிச்ச அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பேர் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை ஓகேங்களா எஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஐயா மார்க்கெட்டிங்க அப்படின்னு தெரித்து ஓடுறது இல்லை வீடியோவை டபக்குன்னு க்ளோஸ் பண்ணி விடுறது இல்லை இந்த வீடியோவை கடைசியாக வேறு என்னவா சொல்ல வரான்னு கடைசியாக ஓட்டி பார்க்குறது எல்லாம் நடக்கத்தான் செய்யும் எஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க ஐயா இருக்கிறதுலையே இன்றைக்கி உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப அதிகமான சம்பளம் யார் வாங்குவாங்கன்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்கள் தான் ஐயா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை மார்க்கெட்டிங் தான் அதை பிடிச்சி செய்கிறவங்களுக்கு இவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம மெயின் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங் ஆகாது சார் ஏன்ப்பா ஆகாது டார்கெட் கொடுப்பாங்க சார் ஆக இப்போ உங்களுக்கு நோகாமல் நோங்க முறையிற வேலை தான் வேணும் அதுதான் எல்லோரும் ஆசைப்பட்றீங்க உங்களை கேள்வி கேட்கக்கூடாது டார்கெட் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் வேலை செய்யணும் அது அந்த மாதிரி வேலை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்புறம் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு கூப்பிட்டா மாட்டீங்க இதுதான் நடக்குது ஐயா இந்த மார்க்கெட்டிங்கிறது சூப்பரான ஜாப் ஏன்னா இப்போ சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு இதில் இருபத்தஞ்சாயிரூபா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஆனால் உங்களுக்கு இன்சென்டிவெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இதில் வழி இருக்குது எஸ் இதுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து கம்பெனி கம்பெனிஸ்லேருந்து நம்ம கேட்டுருக்குறாங்க எஸ் பென்ஸ் இருந்து தான் பென்ஸ் சுந்தரம் மோட்டார்ஸ் தான் பென்ஸ் ஷோரூமு ஸோ அவங்களேருந்தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ் எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் வந்து நிறையா இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது இதுக்கு மார்கடிக்கான ஒரு ட்ரைனிங் இங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பக்காவாக கொடுத்துருவாங்க நீங்கள் ஒன்றும் புதுசாக ஆராய்ச்சி பண்ணிணா எதையும் கண்டுபிடிக்க தேவையில்லை நீங்கள் இதை பண்ணுனா போதும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே நீங்கள் அந்த டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் எஸ் இதில் டார்கெட்ஸ்லாம் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களா சார்னா ஐயா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வீடு வீடாக போய் விட் நோட்டீஸ் கொடுத்து எங்கள் காரில் பென்ஸ் கார் எங்கள் கம்பெனியில் வந்து பென்ஸ் கார் ஒன்று வாங்கிக்கிறது கொடுக்கப்படி வாங்கியாது நீட்டாக ஷோரூமுக்கு வர போகிறாங்க காரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க காரை பற்றி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தர வேறு யாரும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும் இதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா சூப்பரான வேலை தான் ஆனால் யாருக்கு புரியாது லாபச்சப்போ இதெல்லாம் இல்லையே சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் ஷோரூமுக்கு வருவாங்க அல்லது காரை புக் பண்ணியிருப்பாங்க டேரெக்டாக கஸ்டமர் பிளேஸ்க்கே எடுத்துகிட்டு போய் காரை பார்க்காம ஓட்டிங் அமிச்சு காரை பற்றின ஃபியூச்சர்ஸ்லாம் க்ளீனாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சார் இட் இஸ் ஓகே ஃபார் யூ அப்படின்னு கேட்டோம்னா எஸ் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டை தான் வேலை இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் பார்க்கணும் இதுக்குள்ள டெக்னிக்கல் சுற்றமெல்லாம் என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாமே அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க வேறு என்னங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் வேலை பார்த்து ஈஸியாக கை நிறைய சம்பாதிக்க முடியும் மதுரைக்கார மக்களே ரொம்ப காலமாக மதுரையில் வேலை கேட்டுகிட்டே இருந்தீங்க மதுரையில் உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வந்துருச்சு ஸோ உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் மதுரையில் பென்ஸ் ஷோரூம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு சுந்தரம் மோட்டாஸு அது எங்கே லொக்கேஷன் மறந்துட்டேன் பரவாயில்ல நீங்களே இது கூகுளில் செக் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஓகே ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கனா எனி டிகிரி டிப்ளமோ ஆகாது எனி டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் வந்து பிஇ இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆர்ட்ஸில் எதுவும் முடிச்சிருந்தாலும் ஓகே எம்பிஏ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு வந்து பயன் பார்த்தா பக்காவாக கொஞ்சம் டெக்னிக்கலாக டிஜிட்டலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ஐபேட்ஸ் இந்த மொபைல் ஃபோன்ஸ் இது எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா யூஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அடுத்தடுத்த அப்கிரேட்ஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியணும் ஒன்று ரெண்டாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பராக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காரை பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா சூப்பர் ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வேற ஒரு ஃபீல்டில் மார்க்கெட்டிங்கில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு எடுத்துக்குவாங்க ஜஸ்ட் நீங்கள் சேல்ஸில் இருந்தாவே போதும் நாட் ஷோரூம் ஷோரூமில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஷோரூம் இல்லாமல் நீங்கள் வேறு எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு இது எடுத்துக்கவாங்க ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு இது சம்பளம் ஓகே இன்னொரு ரோல் இருக்குது இதுக்கு கண்டிப்பாக மினிமம் த்ரீ ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒர்க்கு ஸோ அல்லது ஷோரூம் இன்சார்ஜ் இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியில் இது ஜாப் இருக்குது இந்த ஜாப்புக்கு மினிமம் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அண்ட் தென் இன்சென்டிவ்ஸ் வரைக்கும்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அப் டு டூ லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் மன்த்லி ஏன் பண்ண முடியும் ஐயா இந்த வாய்ப்பெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்கய்யா யூஸ் பண்ணுங்க ஐயா நிறையா காசு சம்பாரிங்க ஐயா அண்ட் தென் இது இதில் போனால் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் ஆகும் ஸோ உங்கள் கேரியர் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர் அல்லது வந்து ஷோரூம் இன்சார்ஜ் அந்த மாதிரியான கேட்டகரியில் சிக்ஸ்டி கேலிருந்த சாலரி மினிமம் சேலரி இருக்கும் அந்த இன்சென்டிவ்ஸோடு சேர்த்து அப்டூ டூ லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏன் பண்ண முடியும் ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அண்ட் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை போய் க்ளிக் பண்ணி உங்களுக்கான ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வேறு என்ன வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக எனக்கு கண்டெக்ட் பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கேள் டிஸ்கிப்ஷன் தான் இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பரும் கேள்வி டிஸ்கிப் தான் இருக்குது பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்ன அப்ளையும் பண்ணிடுவீங்க அப்புறம் எப்பவும் போல் வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா உதவுங்கயா நாலு பேருக்கு உதவு போதும் அதுவே தான் நடக்கும் ஸோ முடிஞ்சால் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மேபி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கலாம் நன்றி தேங்க்யூ அவ்வளோதான்